Thank you.
நீங்கள் காட்டி விட்டீர்கள் இது ஒரு சட்டத்தின் கோட்டை என்று ஆகவே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எட்டாம் தேதி எட்டாம் மாசம் ஐந்தாம் தேதி வரைக்கும் ஓய்வில்லாமல் ஓய்வெடுக்கும் நேரமில்லை சகோதரர்களே ஓய்வெடுக்கும் நேரமில்லை சகோதரர்களே இந்த தலைவனுக்காக வீடு வீடாக சென்று வாக்கு கேட்க வேண்டியது ஒவ்வொரு கடமையாயிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் 27ஆம் தேதி கூடிய சீடு அழைப்பு விட்டிருக்கின்றது கௌரவ அமைச்சராக இருக்கின்றது விசாரணைக்கு வரச்சு இன்ஷா அல்லாஹ் அங்க போனா என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா मुस्लिम
அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரும் நான் வினயமாக கேட்டுக்கொள்கிறேன் இம்முறை நடக்கப் போகின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த மன்னி மாவட்டத்திலே 52 கட்சிகள் போட்டியிடுகின்றார்கள் அந்த வகையிலே என்னுடைய வாக்குகள் சிதறிக் கூடும் உங்களிடம் நான் வினயமாக கேட்கின்றேன் எந்த காரணத்தை கொண்டாவது இம்முறை இந்த தொலைபேசி குண்டத்தை தவிர मणिले इन मुख्य
மேலதிகமாக
அதோடு எந்த சந்தர்ப்பமும் இல்லாத உங்கள் அமைச்சர் அவர்கள் அவர்களும் இந்த நாட்டில் எங்கு சென்றாலும் நீதிமன்றத்துக்கு கல்லறிந்த அமைச்சர் என்று சொல்கின்ற அளவுக்கு அபாண்டமான நிலை ஏற்பட்டது. ஆனால் இதன் உண்மை நிலை அந்த நிகழ்வு நடந்து அடுத்த நாள் நானும் அமைச்சர் அவர்களும் விசேட ஹெலிகாப்டர் மூலம் வந்துதான் எங்களுக்கு இந்த நிகழ்வுகள் பற்றி தெரியும். எனவே அவ்வாறு இருந்தும் கூட பொய்யான பல பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் எல்லாம் ஏன் முன்னெடுக்கப்பட்டன என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்து முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனை எழும் பொழுது பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக அல்லது கேட்பதற்காக இந்த குரல்களை நசிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நீதிமன்றத்தில் பல வழக்குகள் அதேபோன்று சிஐடியில் பல விசாரணைகள் இவ்வாறு தடுக்கப்பட்டிருப்பதன் காரணம் முஸ்லீம்களுக்கு எதிராக சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக எழுப்பப்படுகின்ற பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக பேசுகின்றவர்களின் குரல் வளையை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை சுமத்துகின்றார்கள். தனது பதவியை ஒற்றுமையாக நாங்கள் எமது சமூகத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது, எங்களது இனத்துக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது, எங்களுடைய கலாச்சாரத்திற்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தது, நாங்கள் ஒற்றுமையை காட்டுவோம் என்பதை காட்டினார்கள். எனவே அந்த ஒற்றுமையின் ஒரு வடிவம் தான் எமது நாட்டில் இருக்கின்ற சிறுபான்மை சிறுபான்மை என முஸ்லிம் கட்சிகள் தலைவர்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாக என்று தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இவர்கள் இவ்வாறு இருக்க பாராளுமன்றத்தில் பேசா மறந்தவர்களாக இருந்தவர்கள் ஜனாசாக்களாக இருந்தவர்கள் ஜனாசாக்கள் முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் எரிப்பதற்கு இவ்வாறு 188 நாடுகள் நாடுகளில் கொரோனா நோயினால் இறப்பவர்களின் அனுமதி இருந்தும் இந்த நாட்டில் இந்த பெரும்பான்மை அரசாங்கம் அடாவடித்தனம் செய்கின்ற இந்த முஸ்லீம்களுடைய மையத்தை எரிப்பதை சாதனம் காட்டி பெரும்பான்மை வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்காக இன்று வரை அந்த சிக்கல்களை பற்றி அமைக்காமல் இருக்கின்றார்கள். எனவே இந்த சமயத்தில் குரல் கொடுத்த இஸ்லாமிய தலைமைகளை அரசியல் தலைமைகளை நசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் சிந்தனையாக இருக்கின்றது. எனவே அந்த நேரத்தில் ஆளும் கட்சியில் இருந்து காய்கட்டிக் கொண்டிருந்த ஜனாசாக்களாக பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் இன்று உங்களிடம் வந்து ஓட்டு பார்த்து கேட்கின்றார்கள். நாங்கள் ஆளும் கட்சியில் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் என்ற அந்த பசப்பு வார்த்தைகளை கூறுகின்றார்கள். அவர்களிடம் நாங்கள் இன்று கேட்க விரும்புகின்றோம். எமது இஸ்லாமிய ஜனாசாக்கள் இருந்தவர்களின் உடல்கள் எரித்து அவர்களுடைய சாம்பலை உறவினர்கள் கையில் கொடுத்த நேரம் இந்த ஜனாசாக்கள் எங்கே இருந்தன? பாராளுமன்ற உறுப்பினராக ஆளும் கட்சியில் வந்து சேவை செய்வோம் என்று சொல்கின்றவர்கள் ஆளும் கட்சியில் 5 வருடமாக இருந்து என்ன செய்தார்கள் என்று கேட்க வேண்டும். அவர்கள் ஒரு பங்கு நிறுத்தி கொடுத்திருப்பார்களா, ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருப்பார்களா, பாதையை கேட்டிருப்பார்களா, அல்லது குறைந்தபட்சம் முஸ்லீம்களின் வரலாற்றுக்கு பிரச்சனை வந்த பொழுது முஸ்லீம்களின் உடல்களை எரிப்பதற்கான அந்த பிரச்சனை வந்த பொழுது முஸ்லீம்களின் உரிமையை கை வைத்த பொழுது முஸ்லீம்களுடைய பள்ளிவாசலில் கை வைத்த பொழுது முஸ்லீம்களுடைய மதரசாக்கள் மூடிய பொழுது பாராளுமன்றத்திலோ அல்லது வேறு எங்காவது அவர்கள் குறைந்தபட்சம் அதற்கு எதிராக குரல் கொடுத்திருப்பார்களா? ஆனால் இன்று அவர்கள் ஒட்டி கட்சியில் வந்து இன்று வாக்கு கேட்கின்றார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, அன்புக்குரிய நண்பர்களே, போட்டிருக்கின்ற தொப்பிகள் பாதையில் நாங்கள் முஸ்லீம் என்று சொல்லுகின்ற அந்த சொல்லுக்கு, அதே போன்று பள்ளிவாசலில் நாங்கள் நிம்மதியாக தொழுகின்ற அந்த தொழுகைக்கு, எமது சிறார்கள் மதுசாக்கு போகின்ற அந்த சிறார்கள் மதுசாக்கு போவதை தடை செய்வதற்கு, அதே போன்று கிதாபு மதுசாக்களில் எமது பிள்ளைகள் சென்று ஓடுவதற்கு, இதற்கெல்லாம் தடை விதிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த இனவாதத்தை கட்டியவர்கள் சொல்கின்றார்கள் மதுரை சாக்கரில் இருந்துதான் இந்த ஜிஹாத் அமைப்பு உருவாகின்றது, இந்த
உங்களது பிள்ளையை பிள்ளடியை இடுமா
ಸಭೆಗೆ ವಿಳೆಸಿಕೊಳ್ಳ ಹಿಂದೆ ನಂದು ವಣಕಂ சிறுவன் நல்ல பேரு முறையீடு ஆட்சி சென்ற
தலைகுனிய வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்பட்டுவிடும். இங்கு பேசிய பேச்சாளர்கள்
அறிவிப்பாளர் அசர் அதேபோல நவசீர் போன்றவர்கள் இங்கு நாம் செய்த பணிகளை சொன்னார்கள் இந்த மண்ணுக்கு நாம் ஆற்றிய பணிகளை நான் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை அன்பு சகோதரர்களே நண்பர்களே இந்த அரசியல் பயணம் 19 வருஷமாக நமது இந்த பயணம் ஒரு போராட்ட சூழலிலே அல்லது போராட்ட காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட பயணமாக இருந்தாலும் நமது அரசியல் பயணம் எல்லா காலமுமே ஒரு போராட்ட காலமாகத்தான் இருந்து வருகிறது எங்களுடைய ஊரிலே இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த பொழுது நான் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தேன் ஆர்ப்பாட்டம் முடிந்த பிறகுதான் நானும் சகோதரர் உனேஷ் பாருக் அவர்களும் இங்கு வந்தோம் வந்தபொழுது எல்லா பிரச்சனைகளும் முடிந்து விட்டது ஆனால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் என் தலையிலே போட்டு இன்று வரை நீதிமன்றத்திலே கைகட்டி நிற்கின்ற நிலையை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்காக அதே போலதான் வில்பத்து பிரச்சனை என்ற ஒரு பொய் பிரச்சனையை சகோதரர் ரியாஸ் அவர்களுடைய ஊர்தான் மறிச்சு கட்டி அந்த மறிச்சு கட்டி மக்களை முள்ளிக்குள மக்களை பாலக்குழி மக்களை கொண்டைச்சி மக்களை கரடிக்குழி மக்களை சொந்த மண்ணிலே குடியேற்றியதற்காக வில்பத்தை அளிக்கிறேன் என்று ஞானசார தீரர் போன்றவர்கள் ஆரம்பித்து வைத்து இன்று வரை பல வழக்குகள் எங்களுக்கு எதிராக போடப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகள் தான் எங்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே உள்ள நீதிமன்றங்களிலே இருக்கிறதே ஒழிய வேறு 19 வருஷ அரசியல் வாழ்க்கையிலே இதுவரையும் எங்களுக்கு எதிரான எந்த குற்றச்சாட்டுகளும் போலீசிலோ அல்லது நீதிமன்றத்திலோ கிடையாது என்பதை நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் இன்று கூட மூர்வீதி தலைவர் சகோதரர் அசிஸ்டியஸ் அவர்கள் என்னை கட்டி பிடித்து அழுது கொண்டு 27ஆம் தேதி என்ன நடக்கும் என்று அழுது அழுது கேட்டார் ஏன் 27ஆம் தேதி நீதிமன்றத்திலே உத்தரவு எடுத்திருக்கிறார்கள் சிஐடிக்கு நான் வர வேண்டும் என்று இவ்வாறுதான் என்னுடைய சகோதரர் ரியாஜவர்களையும் வீட்டுக்கு வந்து அழைத்து செல்லுகின்ற பொழுது 2 நாளைக்கு தேவையான உடுப்புகளை கொண்டு வாருங்கள் உங்களிடத்திலே ஒரு விஷயத்தை கேட்க வேண்டும் அதற்காகத்தான் அழைத்து செல்லுகிறோம் என்று சொன்னார்கள் அவர் போன 2 நாள் முடிய அவரிடத்திலே அந்த 2 நாள் அவரிடத்திலே கேட்ட விசாரணை இப்ராஹிம் ஹாஜியார் உங்களுக்கு தெரியும் நம்முடைய அலாவுதீன் ஹாஜியார் கரசலில் இருக்கிறார் அவருடைய மகளை முடித்தவர் தான் இன்சாப் இப்ராஹிம் என்கின்றவர் அந்த இன்சாப் இப்ராஹிம் உங்களுக்கு தொலைபேசியிலே பேசியிருக்கிறாரா என்று கேட்டார்களாம் அவர் சொன்னாராம் ஓ அவரை 10 வருஷமாக தெரியும் 10 வருஷமாக அவர் திருமணம் முடித்த நாளிலிருந்து தெரியும் எனவே அவர் என்னோடு பேசியிருக்கிறார் பார்த்தால் அவர் 6 இன்கமிங் கோல் அவர்தான் கோல் எடுத்திருக்கிறார் என்னுடைய சகோதரர் இந்த 6 கோலை எடுத்ததற்காக இன்று 100 நாட்கள் அவரை சிறையிலே வைத்திருக்கிறார்கள் 100 நாட்களாக அவரை அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த நீதிமன்றத்திலே இதுவரை அவரை கொண்டு வந்து நிறுத்தவில்லை ஏன் அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை குற்றம் இல்லாததனால் இந்த ராஜபக்ச அரசாங்கம் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த பயங்கரவாத சம்பவத்தோடு என்னுடைய சகோதரர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று தேர்தல் மேடைகளிலே பேசி இந்த வாக்குகளை கொள்ளையடிப்பதற்காக இந்த சிங்கள சமூகத்தை ஏமாற்றுவதற்காக அவர்கள் செய்திருக்கின்ற சதிதான் வியாஜுடைய கைதி அதன் பிறகு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு புலிஸ்காரன் போய் சொல்லுகிறான் என்னுடைய தம்பி மத்த தம்பி விஸ்கான் பதிவுதீன் அதாவது சகுரான் இந்தியாவுக்கு போவதற்கு ஏதோ அவர்தான் போட் செட் பண்ணி கொடுத்தார் என்ற ஒரு பொய்யை போய் முறைப்பாடு செய்கிறான் நல்ல வேலை பிறகு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் அந்த பொய்யை சொல்ல முன்னர் அதை சரியாக சொல்லாமல் ரியாஜ் பதுர்தீன் என்றுதான் அவன் சொல்லியிருந்தான் அங்கே பிறகு 2 நாட்கள் கழித்து திரும்ப போய் ரியாஜ் அல்ல விஸ்கான் என்று சொல்லியிருந்தான் பிறகு பார்த்தால் மைத்ரிபால சிறிசேன ஒரு அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார் அதாவது இந்தியாவுக்கு சகரான் போகவே இல்லை என்று இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் அறிவித்திருக்கிறது அல்லாவுடைய வேலை இவர்கள் இவ்வாறு ஒரு பொய்யை சொல்லி அவரை கைது செய்ய சரி செய்த பொழுது இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்லி இருக்கிறது இந்தியாவுக்கே சகரான் போகவில்லை என்று அவ்வாறு போகாத ஒருவரை எவ்வாறு போட்டிலே அனுப்பது என இவ்வாறு இந்த ராஜபக்ச அரசாங்கம் திட்டமிட்டு எனது குடும்பத்தையும் என்னையும் சரி செய்து எப்படியாவது சிறையிலே தள்ளி இந்த தேர்தலிலே ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்து விட்டோம் என்று பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு சொல்லி அவருடைய வாக்கு வங்கியை அதிகரித்து 3-2 பெரும்பான்மை எடுத்துக் கொள்வதற்கான சரியாகத்தான் செய்கிறார்கள் என்னை அழைத்தார்கள் அன்று அழைத்த பொழுது நான் உடனடியாக போனேன் அங்கு போய் பார்த்தால் என்னிடத்தையே கேட்கிறார்கள் உங்களுடைய அமைச்சிலே எத்தனை நிறுவனம் நான் சொன்னேன் 42 நிறுவனம் 42 நிறுவனத்திலே ஒரு நிறுவனம் தான் ஐடிபி நிறுவனம் கைத்தொழில் அபிவிருத்தி சபை அந்த கைத்தொழில் அபிவிருத்தி சபைக்கு ஒரு சேர்மன் இருக்கிறார்
அதுக்கு ஒரு போர்டு இருக்குது அதுக்கு கீழ ஒரு டைரக்டர் ஜெனரல் இருக்கார் அதுக்கு கீழ 25 மாவட்டத்துக்கு 25 பணிப்பாளர்கள் இருக்கிறார்கள் அதுக்கு கீழ பல நூறு நூற்றுக்கணக்கான அலுவலர்கள் இருக்கிறார்கள் அங்கே ஒரு டாக்குமெண்டை காட்டி என்ன கேக்குறார் இந்த இன்சார் இப்ராஹிமுடைய கம்பெனி உங்களுடைய அந்த ஐடிபியிலே ரெஜிஸ்டர் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த இதிலே யார் கையொப்பமிட்டிருக்கிறார் இந்த ஜிஎஸ்ஐ பாருங்கள் இந்த அலுவலரை பாருங்கள் என்று என்னிடத்தில் கேட்கிறார் நான் சொன்னேன் 42 நிறுவனம் எனக்கு இருக்கிறது 42 சேர்மன் இருக்கிறார் அந்த 42 நிறுவனத்தையும் பார்ப்பதற்கு 7 மேலதிக செயலாளர் இருக்கிறார்கள் அதற்கு மேலே ஒரு செயலாளர் இருக்கிறார் அதுக்கு மேலே இன்டர்னல் ஒடிக்கி இருக்கிறது எல்லாவற்றுக்கு மேலாக அமைச்சர் என்றால் நான் அதாவது திட்டமிடலை அதே போல பொலிசி அதாவது கொள்கைகளை தீர்மானிக்கின்ற ஒருவரே ஒழிய நான் போய் அங்கே போய் கீழே போய் சாதாரண கிளாக்கி ஒன்றிய வேலையை நான் செய்கின்றவன் அல்ல நான் ஒரு அமைச்சருடைய அந்தஸ்துள்ள அமைச்சர் எனவே ஏதாவது ஐடிபியிலே பிரச்சனை இருந்தால் விசாரித்து எந்த அதிகாரி தவறு செய்திருக்கிறாரோ அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் அதை விட்டுவிட்டு அமைச்சராக இருக்கின்ற என்னை அழைத்து இது என்ன இது என்ன அப்ளிகேஷன் இது என்ன என்று என்னிடத்தில் கேட்கிறீர்களே இதுல என்ன நியாயம் இருக்கிறது அதுவும் 1.5 வருஷம் போய்விட்டது 1.5 வருஷத்துக்கு பிறகு என்னை அழைக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஞாபகம் வந்தது என்று நான் கேட்டேன் பிறகு 10 மணி தியானங்கள் அங்கே இருந்து நான் சொன்னேன் என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள் எல்லாவற்றுக்கும் என்னிடத்தில் பதில் இருக்கிறது ஏன் நான் நிரபராதி நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை இந்த சகரானை வாழ்நாளிலே காணவில்லை இந்த இன்சாப் இப்ராஹிமை பயங்கரவாதி என்று அவருடைய மனைவி கூட மௌத்தா போன பிறகுதான் சொல்லுகிறார் அவர் சீதியை வெளியே போட்டு காட்டுகிறார் அவருடைய மனைவிக்கே தெரியாது என்றால் 10 வருஷம் 4 பிள்ளைகளை பெற்று ஒன்னாக வாழ்ந்த மனைவிக்கே இவர் பயங்கரவாதி என்று தெரியாது என்றால் எங்களுக்கு எப்படி தெரியும் என்னுடைய அதிகாரிகளுக்கு எப்படி தெரியும் என்னுடைய சகோதரருக்கு எப்படி தெரியும் எனவே இவர் பயங்கரவாதி என்று குண்டு வைத்த பிறகுதான் எல்லோருக்கும் தெரிந்ததே ஒழிய இவர் வியாபாரி என்றுதான் எல்லோருக்கும் தெரியும் இவர் எங்களுடைய ஊரிலே உள்ள ஒரு பிரபல வர்த்தகருடைய மகளை திருமணம் முடித்தவர் என்றுதான் எங்களுக்கு தெரியும் எனவே அவ்வாறான ஒருவரை பயங்கரவாதி என்று நாங்கள் தெரிந்திருந்தால் யாரும் அவருடைய கோலுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டார்கள் யாரும் பேசியிருக்க மாட்டார்கள் அவரோடு எந்த உறவு வைத்திருக்க மாட்டார்கள் என்று நான் சொன்னேன் அவ்வாறு சொல்லிவிட்டு வருகின்ற பொழுது கடைசியாக ஓசி கேட்கிறார் சார் திங்கக்கிழமையும் உங்களுக்கு கொஞ்சம் வரட்டான் சார் சொன்னார் வியாழக்கிழமை வர சொன்னீங்க நேற்று காலையில சொன்னீங்க நான் 24 மணி தியானம் இல்ல நான் ஓடி வந்தேன் எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணி போட்டு மன்னாரில் இருந்து வந்தேன் திருப்பி ஏன் நாளைக்கு வியாழக்கிழமை வந்தால் வெள்ளிக்கிழமை கூப்பிட்டால் பரவாயில்லை வியாழக்கிழமை மாலை சிஐடியுடைய 10 மணி தியான விசாரணைக்கு பிறகு ஓடிசி சொல்றார் இல்ல டிரெக்டர் சொல்றார் உங்களை கொஞ்சம் திங்கக்கிழமை வரட்டும் நான் இது உங்களோட வேலையை பார்த்தா இப்ப வேண்டாம் விடிய விடிய வேண்டாம் நான் இருக்கிறேன் வேண்டியதை கேளுங்கள் நான் சொல்லுகிறேன் இல்ல சார் உங்களுக்கு திங்கக்கிழமை தான் வரட்டும் அப்ப நான் வந்து திங்கக்கிழமை கோல் எடுத்து சொன்னேன் சிஐடி ஓசிக்கு சொன்னேன் எனக்கு வரையில நான் ஒரு அரசியல்வாதி என்னுடைய கட்சி அம்பாறையில் தனித்து போட்டிருக்கிறது 10 கூட்டம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது திருகோணமலையில என்னுடைய வேட்பாளர் எம்பி இருக்கிறார் மட்டக்களப்பில் எம்பி இருக்கிறார் குருநாகலையில என்னுடைய கட்சி கேட்கிறது அண்டாதிபுரத்திலே கேட்கிறது புத்தளத்திலே கேட்கிறது வன்னியிலே நான் தலைமை வேட்பாளர் என்னுடைய மக்களை நான் சந்திக்க வேண்டும் எனக்கு வர முடியாது என்று நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அந்த ஓசிக்கு சொன்னேன் பிறகு பார்க்கிறேன் 12:30 மணிக்கு அந்த ஓசி திருப்பி எடுக்கிறார் இல்ல நீங்க வந்துதான் ஆகணும்னு சொன்னார் நான் எனக்கு வர ஏதாது ஏன் என்னுடைய வேலைகள் இருக்கிறது நீங்கள் என்னுடைய தேர்தல் நடவடிக்கையை குழப்புவதற்கு ராஜபக்சவுடைய கம்பெனியுடைய ராஜபக்ச கம்பெனியுடைய அந்த அஜெண்டாவிலே இயங்குவது போல் எனக்கு தெரிகிறது எனக்கு வர முடியாது என்று நான் சொன்னேன் அதன் பிறகு பார்க்கிறேன் 2:30 மணிக்கு காந்தன் ஐபி எங்களை சார்ஜன் காந்தன் ஓடி வரார் என்ன மன்னார் போலீஸுக்கு வந்திருக்குது உங்களுக்கு நாளை காலையில் 9:30 வரட்டும் பிறகு நான் கொழும்புக்கு போய் பிறகு திருப்பி அவசரமாக மன்னாருக்கு வந்த பொழுது எனக்கு சுயநலம் ஏற்பட்டு காலையில் நான் மெடிக்கலை அனுப்பினேன் வர முடியாது பிறகு 3 நாள் கழிச்சு திருப்பி கோல் வருது சனிக்கிழமை வரை சொல் திருப்பி சனிக்கிழமை வரைச்சோம் பிறகு நான் எங்களுடைய 3 நாள் டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொன்னால் சரியா ரெஸ்ட் எடுத்து 4வது நாள் வருது கடிதம் வரட்டாம் பிறகு நான் என்னுடைய சட்டத்தரணி ஊடாக நான் எங்களுடைய பாயிஸ் புஸ்தகம் அவங்களுக்கு தெரியும் அவரோடாக தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் எழுதி தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற மூன்று பேரும் ஒன்றாக சேர்ந்து எழுதினார்கள் கடிதம் நல்லதொரு கடிதம் எழுதினார்கள் போலீஸ் மாதிபர் இந்த போலீஸ் மாதிபர் தான் பாராளுமன்றத்துக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்கிறார் விஷார் பதுர்தீன் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலோடோ அல்லது எந்த பயங்கரவாதத்தோடோ எந்த சம்பந்தமும் கிடையாது என்று
पारा मंत्री नायक मूल इनिमा कड़ी अड़ि पारा मंत्रुबल पड़ी पारा मंत्रुमेंटे
முள்ளத்தீவிலே நந்தன் என்கிற இந்து சகோதரர் சேமனாக இருக்கிறார். அதே போலதான் வவுனியாவிலே ஜெயத்திலக என்கிற பௌத்த சகோதரர் மாகாண சபை உறுப்பினராக இருந்தார். இவ்வாறு இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய பௌத்த மக்கள் எல்லாம் அரவணைத்து செல்லுகின்ற ஒரு இயக்கமாக இந்த கட்சியை குறுகிய காலத்துக்குள்ளே மாற்றி இருக்கிறோம். ஒரு காலத்திலே தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே பிளவு இருந்தது, பிரிவினை இருந்தது, ஒருவருக்கொருவர் நல்லெண்ணத்தை காணவில்லை. இதை நாங்கள் எவ்வாறு மாற்றுவது, எவ்வாறு இதை இல்லாமல் ஆக்குவது என்று அயராது பாடுபட்டோம். எமது செயல்பாட்டிலே கருணையை காட்டினோம். எல்லோரையும் ஒரே கண்ணால் பார்த்தோம். இந்துவா, கத்தோலிக்கரா, இஸ்லாமியரா என்று நான் பார்க்கவில்லை. பசித்தவர்கள், தேவையுள்ளவர்கள், வெளிச்சம் தேவையானவர்கள், சமூர்த்தி தேவையானவர்கள், வீடு தேவையானவர்கள், பாதி தேவையானவர்கள், பள்ளிக்கூடம் தேவையானவர்கள், மதரசாக்கள், கோவில்கள், சர்ச்சுகள், பன்சரம் போன்ற தேவைகளை உள்ளவர்களை தேடி தேடி எமது நல்ல பணிகளை நாம் செய்தோம். அதனுடைய விளைவுதான் இன்று அல்ஹம்துலில்லா இந்த தமிழ் முஸ்லிம் சிங்கள மக்கள் வன்னியிலே ஒன்றாக ஒற்றுமையாக வாழ்வதற்கு ஒரு இணைப்பு பாலமாக, ஒரு பிரிட்ஜாக இந்த ஏசிஎம்சி கட்சி வளர்ந்திருக்கின்றது என்பதை நாங்கள் மிக சந்தோஷத்தோடு இடத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே அந்த தாய்மார்களே, இன்று இந்த ராஜபக்ச அரசு 52 நாள் திருட்டு ஆட்சியை கொண்டு வந்த பொழுது ஆதரவு கேட்டார்கள். நாங்கள் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? நாங்கள் சிறுபான்மை சமூக தலைமைகள். ஒரு திருட்டுத்தனமாக அரசியல் அமைப்புக்கு மாறாக ஒரு அரசாங்கம் வந்த பொழுது ஆதரவு கொடுத்திருந்தால் நாங்கள் நாளை அரசியல் அமைப்புக்கு துரோகம் செய்தவர்களாக, அதற்கு அந்த மாதிரியான ஒரு சதிக்கு உதவியவர்களாக நாங்கள் பார்க்கப்படுவோம். ஏன்? இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் அமைப்பு தான் சிறுபான்மை சமூகத்திற்கு அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இருக்கின்ற பாதுகாப்பு. அவ்வாறு இருக்கின்ற பாதுகாப்பு கவசத்தை நாம் உடைத்தவர்களாக மாறினால் நாளை நமக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் இருக்கின்ற அரசாங்கம் அரசியலமைப்பை மீறி கொண்டு வந்து விடுவார்கள். எனவேதான் எனக்கு பதவி முக்கியமல்ல, அமைச்சர் பதவி முக்கியமல்ல, எமது மக்கள் முக்கியம், எமது வரலாறு முக்கியம், எமது எதிர்காலம் முக்கியம் என்பதை உணர்ந்து நானும் சோழர் ரோபக்கியும் அவர்களும் முடிவெடுப்போம். நமக்கிடையிலே இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை மறந்து ஒன்றாக நாங்கள் நின்று இந்த போராட்டத்திலே சமூகத்துக்காக நாங்கள் ஒன்றுபடுவோம். தமிழ் கூட்டமைப்பும் எங்களோடு கை கொடுத்தார்கள். எல்லோருமாக மனோ கணேசன், ராதாகிருஷ்ணன், திகாம்பரம் உட்பட சிறுபான்மை தலைமைகள் நாங்கள் ஒன்றுபட்டோம். அன்பு சகோதரர்களே, அதனால் தான் அவர்கள் இலகுவாக என்னை பார்த்தார்கள். இவர் வந்து விடுவார், இவரை பிடித்து விடலாம், இவர் ஆட்சிக்கு உதவி செய்வார் என்று எதிர்பார்த்தார்கள். அதற்கு நான் துணை போகவில்லை. அதே போலதான் எங்களுடைய சமூகம் அல்லது சிறுபான்மை மக்கள் எங்கெல்லாம் அடிக்கப்பட்டார்களோ, பிரிக்கப்பட்டார்களோ, பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டார்களோ அங்கெல்லாம் ஓடோடி சென்று அந்த மக்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக, அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்றவர்களாக, அதற்காக பாடுபடுகின்றவர்களாக இருந்ததனால் எம்மை அழிக்க வேண்டும். ஏன்? வரப்போகின்ற பாராளுமன்றம் ஆபத்தான பாராளுமன்றம். வரப்போகின்ற பாராளுமன்றம் எமக்கு இருக்கின்ற உரிமைகளை எல்லாம் பறிப்பதற்கு சரி செய்கின்ற பாராளுமன்றம். அவ்வாறான பாராளுமன்றத்திலே எம்மை போன்றவர்கள் இருந்தால், அவர்கள் கொண்டு வருகின்ற சட்டங்கள், எனக்கு எதிரான சட்டங்கள் வந்தால் அதை தடுத்து நிறுத்துவோம், அதற்கு எதிராக பேசுவோம், அதற்கு எதிராக போராடுவோம். ஜனநாயக ரீதியான பிரச்சாரங்களை, போராட்டங்களை, ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதனால் இந்த தேர்தலிலே எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் என்று எம்மை எப்படியாவது அழைத்துக் கொண்டு போய் சிறையிலே போட்டு எமது ஆதரவாளர்களை பயமுறுத்தி இந்த தேர்தலிலே எமது கட்சியை இங்கு மட்டுமல்ல நாடு முழுக்க இன்ஷா அல்லாஹ் 8 அல்ல 10 பாராளுமன்ற உறுப்பினர்களை தோற்கடித்து இந்த கட்சியை அழித்து இந்த தலைமையை அழித்து இந்த சமுதாயத்துடைய குரலை நசுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று என்னை இன்று சீ அழிக்குவா என்று இந்த 15 மாச விசாரணை முடிந்த பிறகு இந்த விசாரணைகளோடு எந்த சம்பந்தமும் இல்லாத என்னை அழைத்து இவ்வாறான கஷ்டங்களை, துன்பங்களை, கரைச்சலை தந்துகொண்டிருக்கிறார்கள். எனவே 27ஆம் தேதி எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், எமது சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த தலைமைக்கு அநியாயம் நடக்கக்கூடாது, இந்த தலைமையை அநியாயம் செய்வதன் ஊடாக இந்த சமுதாயத்தை அடக்க நினைக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை அடிமைப்படுத்த நினைக்கிறார்கள், இந்த சமுதாயத்தை பயமுறுத்த நினைக்கிறார்கள். எனவே ஒன்றுபட்டு நீங்கள் நமக்காக பிரார்த்தனை புரியுங்கள். ஒன்றுபட்டு நீங்கள் இந்த தேர்தலிலே அந்த சதிகாரர்களை தோற்கடிப்பதற்காக, அந்த சதிகாரருக்கு எதிராக எமது கட்சியை பலப்படுத்துகின்றவர்களாக, தொலைபேசி சின்னம் என்பது சஜித் பிரேமதாசாவை தலைமையாக கொண்டு பிரதமர் வேட்பாளராக நிறுத்தி இந்த தேர்தலிலே பல கட்சிகள் ஒன்றுபட்டிருக்கிறோம். முஸ்லிம் காங்கிரஸ் சார்பாக சகோதரர் உனைஸ் பாருக் அவர்கள் கேட்கிறார். அதே போல இந்து, கத்தோலிக்க, சிங்கள எல்லா சமூகம் சார்ந்தவர்கள் கேட்கிறார்கள். எமது கட்சி சார்பாக சகோதரர் மகிரதன், அதே போல
Rajan Guru Savagal, in the Palat, Portinagal, Nandan, in the Palat Portinagal, Ena, the Cholagal, Palakachigal Portinagal, Ivari, Illor, Kudumbam, and Anna Portinagro, Portimaga Portinagro, current to Varagal, Maran the Portinagro, Yen, Emakumunal, Abat Terigravi, Emakumunal, Pirachin, the Rigravi, Emma Savai Turi, Padgapu, Uri Panta Paravandi, Tavi Rikravi, Idrgalatil in the Paramandatre, Chiruban, the Prain, the Adigamaka, Chelavandia, Tavi Padi Rikravi, Yen, Irikan, the Paraman, the Prain, the Kapata, and the Tavi Rikravi, in the Rajapacharase, in the Agentical Yanipi, in the Paramandatle, Pandagalag, and the organ, Mayitika, Yeritavano, Tungi Kundi, and the organ, in the Ramapravande, Rajikasarago, in the Mayitta, Erika, Yasaravadi, in the Arasi, Namada Mayitta, Yeripadile, Sando Samarigradi, Nam Vedani Padadi. Indo Malayalam, Emak Satanggalai Paritdiriti, Aliya Indo Malayya Parkeraragal, Emak Kenir Kendu Urimigalai Paritti, Aliya Santosa Malayya Parkeraragal, Enve Indarasikki, Engalve Yara Aru Oruvar, Vakkalikka Thudigiraranal, Avargalai Poda, Madu Chamuham, Yaram Irukka Mudiyadu, Enve Miga Nidaramaga Chindiyungal, Emak Kaiyal, Name, Emak Samudayathukku, Anivi Ilaithavargalaga Nangal Arigividuvom, Enve Puneswaru Sonnadhu Pola, Nam Indha Therdalile, Emak Insha
Yeah.
I
Thank you.